வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பார் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுவும் ஒரு பழைய நாளத்து சாம்பார். பழைய நாள்லாம் ராத்திரி வேலை திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டான்னா அவளுக்கு சாம்பார் போடும்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், பருப்பு, ஏன்னா அவளுக்கெல்லாம் ப்ரெஷர் குக்கர்லாம் கிடையாது. ஸோ பருப்பு வேக வச்சு அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணுறதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இது பேர் வந்து இடித்த சாம்பார் அப்படின்பா. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி, அதாவது உலக்கைய வச்சு நல்லா இடித்து இதில் போடுவாள். நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ண தான் போகிறோம், அதனால் இதை பொடித்த சாம்பார்னு வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப குவிக்காக ஆகிடும். ரொம்ப ஒரு ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரத்தே லேட்டாக ஆகுது அப்படின்னா டக்குன்னு இந்த சாம்பார் பண்ணிக்கலாம். இல்லை காத்தால வேலை கிளம்புறதே உங்களுக்கு அவசரமாக தேவைப்பட்டாலும் இதை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு முக்கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஏன்னா இது ரொம்ப குழப்பாயிடும். பச்சரிசி ஒரு டீஸ்பூன், மிளகு ஹாஃப் அ டீஸ்பூன், வெந்தயம் குவார்ட்டர் டீஸ்பூன், தனியா ரெண்டு ஸ்பூன், ஆறு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது எல்லாமே வாசனை வரணும், அவ்வளோதான். அதே மாதிரி இதுக்கு நம்ம எடுத்துட்டுருக்கிற காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு கத்திரிக்காய் தான், அதாவது நாட்டுக்கறி காய்கள் தான் அவளாக யூஸ் பண்ணுவாள். அதே மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய், பரங்காய், முருங்கக்காய், இது மூணுமாக நான் போடுறேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். ஏதோ ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்திருக்கேன். இதில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப குவிக்காகவும் ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வறுபட்டுன்னு கொஞ்சம் பருப்பெல்லாம் கலர் மாறலாம். இந்த அரிசியும் நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பொரிஞ்சா மாதிரி கலர் மாறிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது எல்லாத்தையும் வறுத்துடலாம். உங்களுக்கு இந்த வெந்தயம் வறுபட்டது, தனியா வறுபட்ட வாசனை எல்லாமே தெரியும். நல்ல வாசனை வந்துடுது. துவரம்பருப்புலாம் கொஞ்சம் கலர் நல்லா மாறிடுக்கு தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் இதை ஆற விட்டுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன், உப்பு தேவையான அளவு. ஜிபிசி பெருங்காயம் போடுறேன். ஸோ பெருங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு புளி ஜலத்தில். இது எல்லாமே நல்லா வேகட்டும். கருவேப்பிலையும் போட்டிருக்கோம், நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அதை பொடி பண்ணி வந்துடலாம். இந்த கறிகாயெல்லாம் நல்லா கொதிச்சுருக்கு, நம்ம வருத்தம் இல்லையா, அது பொடி பண்ணியாச்சு. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டுடுறேன். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் பொடி பண்ணேன். இதை நம்ம அப்படியே போட்டோம். அதில் எல்லாமே சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே கொதிக்கட்டும். நல்லா ஒரு சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ தான் ஒரு 2-3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு நிச்சயமாக இந்த சாம்பார் நம்ம எடுத்துருக்கிற அளவு போகும். ஸோ ஜோரான இந்த சாம்பார் ரெடியாக எடுத்து இந்த பொடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எழுதினாலே போகிறோம். இந்த மாதிரி திக்காக எடுத்து பாருங்க, சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்து பாருங்க. அதேமாதிரி இதில் போடுற தானோட இது வந்து உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு கொத்தமல்லி போடுறேன், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன்.
கடுகார ஸ்பூன், ஃபைனலாக இந்த எண்ணெயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு வறுத்துட்டு சாம்பாரில் போட்டுருங்கோ. ரொம்பலாம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் மாறினா போகும். இது பியூர்லி ஆப்ஷனல், இது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா ஜஸ்ட் இதோடையே நிறுத்திக்கோங்க. அப்படி ஜோரான இந்த பிடிச்ச சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இது எல்லாருக்கும் ஒரு உடனடி சாம்பார். இது ஹார்ட்லி ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சாம்பார் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.